Hi friends, good morning. Mahi, good morning, Chilla. Good morning. That's a good night. It's good morning, Chilla. Good night. மார்னிங் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எப்போவுமே இந்த ப்ரோட்டீன் ஷேக் மட்டும்தான் குடிப்பேன். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தோசை ரெடி பண்ண போகிறேன். என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சு ஒரு ஈஸியான தோசை. ஸோ அது வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மார்னிங் வந்து ஷேக் குடித்தேன். இப்போ வந்து கொஞ்சம் பப்பாயா ஒரு 2-3 பீஸ் இருந்துச்சு, அதனால் அதை வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து எனக்கு வந்து லேப்டாப் வாங்கணும். அதனால் இன்றைக்கி ஆக்சுவலாக போய் லேப்டாப் வந்து பார்க்க போகிறோம். அதனால் நான் உங்களை அப்படியே வந்து வீடியோ எடுப்பேன். நான் போகிற டைம் ரிலையன்ஸ் தான் போகிறோம். ரிலையன்ஸ் டிஜிட்டலில் போய் தான் எடுக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து ஏற்கனவே போய் செக் பண்ணியாச்சு என்ன லேப்டாப் எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து கூடோர்க்கா போகிறோம். கூடோர்க்கா போய் ஆர்டர் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பேனை பார்த்தீங்கன்னா இது என்ன பேனுன்னா மாயரோட ஒரு நான்ஸ்டிக் பேன். ஸோ அவங்க வந்து ரிவ்யூக்கு வேண்டி இப்போ அனுப்பி வச்சாங்க இந்த மந்த்து. ஸ்கொயர் டைப்பு தவா. எங்கே மெயினாட்டு சாண்ட்விச் எல்லாம் பண்ணுறதுக்கு 4 சாண்ட்விச் வச்சு டோஸ்ட் பண்ண வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். நல்லாயிருக்கு குவாலிட்டி. 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தோசை வந்து நல்லா தான் வந்திருக்கு. பஜ்ஜி போண்டா மிக்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கரண்டி தோசை மாவில் கொஞ்சம் கடலை மாவு, சில்லி பவுடர், சால்ட்டு, காயப்பொடி கூட போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் அடை தோசை மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அடை தோசை மாதிரி. ஸோ நீங்கள் கடலை மாவு ஒரு கப் கடலை மாவுக்கு 1 கரண்டி தோசை மாவு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி, அப்புறம் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கூட போட்டு பண்ணிக்கலாம். இது கூட வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்திருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் பெருசாக ஒன்றும் இல்லை, ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இப்போ தான் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இனி வந்து நான் ஒரு 4-5 தடவை இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன் இந்த பேன் எப்படி இருக்குது அப்படின்னு. பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்தால் நீங்கள் சில்லி பவுடர் எதுவுமே போட தேவையில்லை. ஸோ நானும் அது வந்து எப்போவுமே வாங்கி வைக்கிறது இல்லை பஜ்ஜி போண்டா மிக்ஸ். அன்றைக்கி ஒரு பாக்கெட் வாங்கினேன், அதுக்கப்புறம் அது அவ்வளோவா யூஸ் பண்ணல. அதனால் நீங்களும் அதை வாங்க மாட்டீங்க அப்படின்னா கடலை மாவு போட்டு கூட இந்த தோசை பண்ணிக்கலாம். ஸோ இது குக் ஆகிட்டே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி லஞ்சும் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் திருப்பி வரும்போது லஞ்ச் வந்து ரெடியாக இருக்கும். ஏன்னா திருப்பி வந்துட்டு லஞ்சு செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இங்கே ரைஸ் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், லெமன் ரைஸும் பேபி பொட்டேட்டோ இருக்குல்ல, ஸோ பேபி பொட்டேட்டோ இருக்குது. இந்த பேபி பொட்டேட்டோ வேக போட்டு லெமன் ரைஸும் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் தான். ரைஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கை வந்து கழுவிட்டு இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டிருக்கேன். இதில் வந்து உப்பும் போட்டுற போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ வந்து நம்ம முழுசாக தான் போட்டு வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் உப்பு இப்போ போட்டால் தான் உங்களுக்கு உருளைக்கிழங்குக்கு உள்ளாடி உப்பு பிடிக்கும். ஸோ இது வெந்தவொடனே தொலியை உரிச்சிட்டு நம்ம ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். உங்களுக்கு அது எப்படி நான் கண்டிப்பாக காணிப்பேன். ஏன்னா லெமன் ரைஸ் ரெசிபி இன்னும் போடல, ப்ளாகில் உருளைக்கிழங்கும் போடல. அதனால நான் இப்போ செய்யும்போது காணிக்கிறேன். ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. நான் அதனால் என்ன பண்ணேன்னா பாதி ரைஸை வந்து லெமன் ரைஸ்க்கு எடுத்து வச்சுட்டேன், பாதியில் வந்து தயிர் சாதம் தாளிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பேனில் வந்து நான் ஆயில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா ஆயில் கொஞ்சம் தாராளமாக விடணும், ஏன்னா ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நம்ம வந்து அந்த செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை ரைஸில் விடும்போது ரைஸ் உதிராகும். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. ஸோ இது நல்லா செவக்க பொரியணும். ஸோ இப்போ இது வந்து பொரிஞ்சாச்சு. இதில் வந்து மிளகா வத்தல், இஞ்சி, கருவேப்பிலை. ஸோ இஞ்சி, ரெட் சில்லியை வந்து காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது, கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டுடலாம். இவ்வளவும் போட்டு இதுவும் வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதில் இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து காயப்பொடி. ஸோ காயப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து லெமன் ரைஸுக்கு வந்து மஞ்சள் பொடி போடணும், ஏன்னா எல்லோவாக இருக்கணும்ல. அதனால இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இந்த மஞ்சள் பொடி வந்து நாங்களே வீட்டில் திரிச்ச மஞ்சள் பொடி, மஞ்சள் விரல் மஞ்சளை வந்து காய வச்சு வெயிலில் காய வச்சு பொடிச்சு வச்சுருக்கோம். ஸோ கடையிலேருந்து வாங்குறத விட இது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குது இந்த மஞ்சள் பொடி. ஸோ இந்த கொத்தமல்லி பொடியும் இந்த கரம் மசாலா பொடியும் நாங்கள் செஞ்சுருந்தோம். கொத்தமல்லி பொடி தீந்துருச்சு, அதுவும் நாங்கள் திரிச்சோம் போன வாட்டி. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வந்து அதில் வந்து நான் அப்டேட் போட்டேன் நான் எப்படி திரிச்சேன் அப்படின்னு. ஸோ இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நான் வந்து லெமன் ஜூஸ் விட போகிறேன். லெமன் ஜூஸ் ஆல்ரெடி நான் இங்கே புழிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒவ்வொரு லெமனை பொறுத்து உங்களுக்கு ஒரு 2 லெமன் தேவைப்படும், புளிப்பு தன்மையை பொறுத்து. சில சமயம் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படும், சில சமயம் குறைவாக தேவைப்படும். அடுப்பை அணைச்சிட்டு தான் போடணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கசந்துரும். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டுடலாம். உப்பும் அந்த ரைஸுக்கும் தேவைக்கு தக்கன போடுங்க, ஏன்னா ரைஸுக்கும் தேவை உப்பு, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பிடிக்கும் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். இதுதான் லெமன் ரைஸ் சிரப்பு. இதை நீங்கள் வந்து மொத்தமாக செஞ்சு ஒரு பாட்டிலில் கூட போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்களுக்கு வந்து எப்பப்போ வந்து தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் கூல் ஆகிட்டு இருக்கும்போது பேபி பொட்டேட்டோ வெந்துட்டு அதை ட்ரெயின் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் உள்ள தொலியை வந்து நான் வந்து உரிச்சு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு 2 கையும் தேவை, அதனால் நான் ஃபுல்லாக உரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தொளி உரிச்சாச்சு. 1 2த்துல இப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த கடாய், நான் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். ஸோ கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்குனால காயப்பொடி, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்ட உடனே அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டே நான் ஆயிலில் போட்டிருக்கணும், பட் பரவாயில்ல, அது எப்படியும் வெந்துடும், பச்சை வடை போயிடும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வதங்கினோடனே இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். ஸோ இதில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து ரோஸ்ட் ஆக்க விடணும். இப்போவே சில்லி பவுடர் போடக்கூடாது, நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர் போடணும். நான் வந்து கொஞ்சமாக இப்படி கேப் விட்டு லிட்டை வச்சு மூடி வச்சுருக்கேன். அடுப்பையும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் இடையில வந்து கிண்டி கொடுங்க, அது அப்படி முருகலாக ஆகும். ரோஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு ஒரு 10 செகண்ட் முன்னாடி சில்லி பவுடரை போட்டு 10 செகண்ட் கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதும். சில்லி பவுடர் இப்போவே போட்டிங்கன்னா உங்களுக்கு புகைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு இருமல், அது ஒரு மாதிரி பேர்ன் ஆகிடும், சில்லி பவுடர் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கடைசி தான் போடணும். ஓகே, ஸோ இது ரோஸ்ட் ஆகட்டும். எப்படியும் இது ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். ஸோ லெமன் ரைஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெமனோ உப்போ குறைவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம், உப்பும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேக். ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கூட நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு டைம் இல்லை, டைம் ஆகிடுச்சு, இப்போ அவசரமாக கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இப்போ ஃபைனலாகிட்டு சில்லி பவுடர் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் போல் அப்படியே கிண்டி விடுங்க அந்த பச்சை வாடை போகிறதுக்கு. வேணுன்னா நீங்கள் கரம் மசாலா பொடி கூட போட்டுக்கேன். ஸோ நானும் கொஞ்சம் போட போகிறேன். ஸோ கரம் மசாலா பொடியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை வச்சிட போகிறேன். ஸோ லஞ்ச் டைமில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ரெடி, லெமன் ரைஸும் ரெடி. சமையலை முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இங்கே அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சனுமே க்ளீன் ஆயாச்சு. ஸோ இப்போ நான் போய் ரெடி ஆகிட்டு வெளியே போகும்போது வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் போய் ரெடியாக போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே லைட்டாக கிளியரப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிளம்பணும். ஏன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் டயர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் கொடுக்குறேன். இது பிஃபோர், ஓகே, அப்புறம் ஆஃப்டர் இப்போ காமிக்கிறேன். ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, மஹி ரெடி ஆயாச்சு. மஹி இங்கே பேர், அம்மா பேர், அவாவா தீபாவளி. ஆமாம், காரில் போகிறோம். அவாவா தீபாவளி ட்ரெஸ் போட்டிருக்கா. நானும் ரெடி ஆயாச்சு. போம்மா, வா இறங்கு. ஹாய் மஹி குட்டிமா, இங்கே பாரு, உன் செருப்பு இங்கே, ஷூ போட்டு அப்போ. மஹி குட்டி மஹி எங்க வந்திருக்க? வந்துட்டாங்க. தூக்கி 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 மஹி அப்பா பிடிச்சிக்கோ. Second floor. என்னது? அங்க பாரு, எங்க வரணும்? இது யாரு, இது யாரு? ஆமா, ஸ்விம்மிங் பூல் அது. அப்பா அப்பா இங்கே வா. ஃபிஷ் வந்து அங்கே ஃப்ரை பண்ணதுக்கு அனுப்பிச்சாங்களா? மீன் மீன் பாரு. இங்கே பாரு நீ. ஓலட். இப்போதான் ஷாப்பிங் போயிட்டு வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும் போது வந்து ஒரு கொரியர் வந்துச்சு. ஸோ அது வந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுபி காஞ்சிபுரத்துலேருந்து ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த க்யூட் பேக்கேஜை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அவங்களோட பேஜை கொடுக்குறேன். ஸோ அவங்க மகாமகிக்கு வந்து நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அனுப்புனது இந்த ஹேர் கிளிப், க்யூட்டாக இருக்குது. இவங்க அனுப்புனது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பவு, மேலே வந்து இந்த ரோஸ் மாதிரி வச்சு ஒரு பவு, அதுக்கப்புறம் இந்த பாம்பாம் வச்சு ரெண்டு ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் ஹேர் பவு தான் ரெண்டு கலரில், அப்புறம் ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் இந்த ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் இதுவும் வந்து அந்த பவு மாதிரி இருக்கிறதுலேயே ரெண்டு கலர், இது ஒரு கலர் இது ஒரு கலர், ரெண்டு ஹேர் கிளிப் ஆக்சுவலாக. எல்லாமே செம க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடிய சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு அனுப்பியிருக்காங்க மகா மகிக்குன்னு. செம ஸ்வீட். அப்புறம் இந்த குஷி ஸ்லைடு, குஷி ஸ்லைடு தானே இது சொல்லுவாங்க. இதில் ஒரு ரெண்டு கலர். ஸோ ஒரு கிரே கலர், ஒரு பிங்க் கலர், ஒரு மாதிரி பீச் கலர். அதுக்கப்புறம் இது ஒரு பாம்பாம் பேண்ட் மாதிரி, அப்புறம் கொஞ்சம் ஹேர் இதெல்லாம் ஹேர் பின்னு, கலர் கலர் ஆட்டு. அதுக்கப்புறம் மகாக்கு உள்ளதுலே பிடிச்சது இதுதான், இந்த டியாரா. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். எனக்கு நல்லா இருக்காது, ஆனால் மகாக்கு நல்லா இருக்கும். நம்ம போனி டெயில் போட்டுட்டு இதை வந்து பின் மாதிரி வச்சு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ காணம் அவங்க அனுப்புனாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு பார்சலும் வந்துருந்து. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா Three V's Collection அப்படின்னு. Three V's Collection இவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அது ஆக்சுவலி உல்ட்டாவாக தெரியும். நான் உங்களுக்கு வந்து இவங்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். Three V's Collection அப்படின்னு. ஸோ இவங்களும் இன்ஸ்டாகிராமில் இருந்தோம். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க வந்து ஒரு ஒரு செயின் மாதிரி ஆன்டிக்ல, அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங் ஆட்டு தோடு, அதுக்கப்புறம் ஒரு சில்வர் மெட்டல்ல இயரிங் ஒன்று, அதுக்கப்புறம் மகா மகிக்கு வந்து நிறைய ஸ்டட் அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி பேர்லு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோனு, இன்னொன்று வந்து இந்த பிளாக் கலர். So இவங்க வந்து Three V's Collection இன்ஸ்டாகிராமில் நான் இவங்களோட பேஜும் அதுக்கப்புறம் இந்த தனு பீஸ் அப்படிங்கிறவங்களோட அவங்க வந்து ஃபுல்லாமே வந்து ஹேர் பவு க்யூட்டாக குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஹேர் பேண்டு ஹேர் பவெல்லாம் சேல் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். பயங்கர க்யூட்டாக இருக்குது, நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து நான் மகாமகிக்கு வந்து ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே முக்கால்வாசி ஆன்லைனில் தான் வாங்குவேன். இங்கே வந்து ரொம்ப க்யூட்டாக கிடைக்கிறது வந்து கஷ்டம். தாய்லாந்து போயிருக்கும்போது அங்கே கொஞ்சம் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் வாங்கினேன், பட் இங்கே வந்து அவ்வளோ கிடைக்காது. ஸோ இவங்களோட பேஜில் வந்து நிறைய க்யூட் ஹேர் பேண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க, ஹேர் கிளிப் எல்லாம், இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. ஸோ எனக்கு இதுவும் பிடிச்சிருந்துச்சு, இந்த இதுவும் பிடிச்சிருந்துச்சு, இன்னும் அழகாக இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தோட பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜும் வாட்ஸ்அப் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷாப்பிங் போயிட்டு வந்தோடனே ஆக்சுவலி இவங்க பேர்லேயே ரெண்டனும் அனுப்பியிருக்காங்க, மகாக்கு ஒன்று மகிக்கு ஒன்று அனுப்பியிருக்காங்க, ரெண்டு கம்மல் அனுப்பியிருக்காங்க டோட்டலாகிட்டு. ஓகே, ஸோ ஷாப்பிங் போயிட்டு வந்தோடனே ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டு க்யூட் ஆகிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள்லாம் எனக்கு வந்து. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து மறக்காமல் அவங்க பேஜை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மஹி குட்டியும் மஹி அது என்னது நானும் இருந்து பப்பி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். மஹி அம்மா பேர் இந்த குட்டி பப்பி, அந்த பப்பியை பார்த்து எது போடு இந்த பப்பியா டைம் 6:15 ஆயிருக்கு. என்னடா மாத்திட்டே இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று தான் போட முடியும். இப்போ பப்பியில இருந்து பேண்டாக்கு மாறிட்டோம். இது வேண்டான்னா போ, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து பாருங்க அவளே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்பா டீ குட்டிக்கு வந்து ஸ்நாக்ஸு பட்டரில் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டும் கொஞ்சம் பால் சாப்பிடியா மகிமா? வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ பிளாகர்ஸோட லைஃப் எப்போவுமே அப்படி தான். ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா, அதுவும் கிறிஸ்மஸ் தீபாவளி அதெல்லாமே ரொம்ப வந்து பாப்புலரான டைம். அந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப சர்ச் பண்ணுவாங்க. அதனால யூஸ்வலாக ஃபுட் பிளாகர்ஸ் வந்து யூடியூபர்ஸும் அப்படி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அதோட ரெசிபீஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு வந்து கிறிஸ்மஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணலாம்ல, அதனால் ஏன்னா பேக்கிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு சாக்கு எனக்கு. ஸோ நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போவே. ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நைஜெல்லா லாசனோட புக்கில் இருந்து இன்றைக்கி நான் இந்த ஒயிட் சாக்லேட் கிரான்பெரி குக்கீஸும் மார்னிங் மஃபின்ஸுன்னு ஒரு ரெசிபி இருக்குது. ஸோ என்ன இருக்குல்ல கிறிஸ்மஸ் மார்னிங் மஃபின்ஸ், இந்த ரெண்டு ரெசிபியும் தான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ரெசிபி என்னோடய பிளாகில் போடுவேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. என்னோடய பிளாக் நேம் வந்து yamichmiarthi.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலே உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த குக்கீஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சூப்பராட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது அவனில் வச்சு பேக் பண்ணிட வேண்டியதான். இது வந்து 350 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ். ஓகே ஓகே, டெம்பரேச்சர் கரெக்டு. So see you in 15 minutes. ஸோ நல்லா பேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைஜெல்லாவோட ரெசிபி எப்போவுமே வந்து மிஸ் ஆகாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹேரை கனி ஓகே மகா ஹேரை போனிட்டேல் போட்டாச்சு. அது இல்லை, அது இன்னொரு நாள் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போச்சுடே. ஸோ இவங்களோட ரெசிபியை பார்த்தோன்னா எல்லாமே பண்ணணும் போல இருக்கும். சத்தியமாக நெல்லிடாமல் எடுத்து காணிக்கிறேன். ஸோ இந்த குக்கீஸ் தான் நான் ஒரு நாள் செஞ்சேன், மிந்தியே செஞ்சு போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மஃபின் பண்ண போகிறோம். ஆமாம், பண்ணுவோமா? ஆ ஓகே, மஃபின் பண்ணுவோம். சரியா? ஓகே, இந்த மஃபின் பேர் கிறிஸ்மஸ் மார்னிங் மஃபின். மகாகுட்டி எவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக விடுதான்னு பாருங்க. இது லாஸ்ட், இது அம்மா வலிச்சு எடுத்து விட்டு கையிடு. ஸோ நாங்கள் இங்கே மஃபின் பண்ணியாச்சு. இப்போ இதை அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். இனி நாளைக்கு, இன்னைக்கு 2 அணு பண்ணியாச்சு. இன்னொன்று குக்கீஸ். ஸோ இந்த மஃபின் ரெசிபி வேணும்னா நீங்கள் என்னோடய பிளாகில் தான் போய் பார்க்கணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ குக்கீஸ் நான் பண்ணல, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதோடி இங்கே வந்து குக்கீஸ் ரெடி ஆகியாச்சு. கப் கேக்ஸும் பேக் ஆகியாச்சு. ஸோ இது எல்லாமே ரெடி ஒன்று கூலானோன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நாளைக்கு தான் வந்து மெயின் ஃபோட்டோஸ் வந்து காலையில் தான் எடுக்கணும். ஏன்னா லைட்டிங் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதோடு இன்றைக்கி விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ண. என்னடா ஆ ஓகே ஓகே ஓகேடா, பாய் சொல்லிடு. ஓகே, ஸோ எல்லோரும் ஹாவ் அ கிரேட் டே. ஸோ இதோடு இன்றைக்கி விலாகை முடிச்சுக்கிறேன். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்றைக்கி நைட் ஆயாச்சு. ஸோ இதோடு இன்றைக்கி விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.